கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நான் சொல்லி இவர்களை விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்திலே ஒரு அருமையான தீர்க்க தரிசனத்தை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் சொல்லியிருப்பது எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே 15 வசனத்திலிருந்து தயவாய் கவனியுங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசைய செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோல் ஆக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது நீ எழுதின கோல்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்க்க தரிசனத்தின் சுருக்கம், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ரெண்டு கூட்டமாக இருந்தார்கள், யூதாவின் கூட்டம் என்றும் யோசேப்பின் கூட்டம் என்றும், அல்லது யோசேப்பின் மகனாகிய எப்ராயிமுடைய பெயரால் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் ரெண்டு கூட்டத்தையும் ஒன்றாக்குவேன், இணைப்பேன், இரு கோலையும் ஒரே கோலாக மாற்றுவேன் என்று அருமையான தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கின்றார். இரு கோல்கள், யோசேப்பின் கோல், யூதாவின் கோல், ரெண்டையும் உன் கையில் ஒன்றாக்கு, அது என் கையில் நான் ஒன்றாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இந்த ரெண்டு கோல்களைப் போல ஒரு மணமகன் ஒரு மணமகள் நமக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இவ்வுலகத்திலே தேவ பிரமாணத்தின்படி ஊழியர்களாகிய நாங்கள் அவர்களை விவாக உடன்படிக்கையில் நடத்தி ஒன்றாக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் என் கையில் ஒன்றாகும். அல்லேலூயா. தேவன் அவருடைய கையினால் இந்த இரு பிள்ளைகளை ஒன்றாக்குவார். ஸோ விவாக வாழ்விலே ஒன்றாக்கப்படுதலும் ஒன்றாக வாழ்தலும் தான் பெரிய ஒரு வெற்றி. அந்த ஒன்றாக்கப்படுதலும் ஒன்றாக தொடர்தலும் அல்லது வாழ்தலும் எந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளும் மற்றும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றவர்களாக வாழ்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை இந்த குடும்பத்திலும் தேவன் செய்தருளுவாராக. குறிப்பாக அதில் ஒரே ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரெண்டையும் ஒன்றாக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது கவனித்திருப்பீர்கள், அந்த ஒரு கோலில் யோசேப்புன்னு பேர் எழுது, இன்னொரு கோலில் யூதா அப்படின்னு பேர் எழுது. ரெண்டு கோல்லையும் இந்த பேர்களை எழுதிவிட்டு நீ ரெண்டையும் ஒன்றாக இசைய செய் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது எதை நமக்கு காண்பிக்கிறது? இந்த அருமையான ரெண்டு பிள்ளைகளும் இன்று முதல் ஒன்றாக ஒரே சரீரமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய நோக்கம். அதே வேளையில் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஐடென்டிட்டி உண்டு. அது யோசேப்பு, இது யூதா, ரெண்டு பேரை எழுது. ஐடென்டிட்டியை அபாலிஷ் பண்ண முடியாது. ரெண்டு பேருக்கும் ரெண்டு அறிமுகம் உண்டு, ரெண்டு தனித்தன்மைகள் உண்டு, ரெண்டு விதமான பேச்சுகள், நடை, அவங்களுக்கு ஆசைகள், விருப்பங்கள், எதிர்கால திட்டங்கள் என்று ரெண்டு பேருக்கும் எல்லாமே ரெண்டு தான். அப்போ இந்த ரெண்டையும் மறைச்சிட்டு மறந்துட்டு இணைச்சி அப்படி ஒரு மேகத்துக்கு மேலே வாழ்கிற மாதிரி வாழ முடியாது. நடைமுறையாக உலகத்தில் ரெண்டு பேரும் ஒருவர் தம்மில் ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக இணைய வேண்டும். அல்லேலூயா. இது யோசேப்பு, இது யூதா என்பது என்றைக்கும் உண்டு. இது மோனிஷ், இது கேரன் என்பது என்றைக்கும் வாழ்விலே உண்டு.
ஆனா ரெண்டு பேரும் பேர் எழுது அப்படி சொல்லும் பொழுது மோனிஷ் கேரனுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதான் வாசிக்கத்தக்கதாய் எழுது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கேரனும் மோனிஷுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை புரிந்து கொள்ளணும். ரெண்டு பேரும் தம்மில் நன்றாக புரிந்து கொண்டு ரெண்டு பேரும் ஒன்றாக வாழணும். அல்லேலூயா. அதான் விசேஷம். ஒருவர் தன்னை மட்டும் புரிந்து கொண்டு, தன்னிஷ்டத்தை தன்னாசையை மட்டும் மேலே உயர்த்தி வைத்து கொண்டு அவளை இழுத்துக்கொண்டே வாழ்க்கையில் ஓடலான்னு சொன்னால் அது வெற்றியாக இருக்காது. அதே மாதிரி சில மனைவிமாரும் சிலர் தங்களுடைய சுயம், தங்களுடைய சொந்த திட்டம் ஆசை என்பதை மட்டும் பிடிச்சிட்டு புருஷனை அந்த வழி இழுத்துட்டு போகலான்னு நினச்சா அது வெற்றியான வாழ்க்கையாக இருக்கிறார். எனவே ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நன்றாக பகிர்ந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்டு, பொதுவாக ஆரம்பத்திலே அந்த அஸ்திபாரம் தெளிவாக போடப்படணும். புரிந்து கொள்ளுதல் என்கிற அஸ்திபாரம் தான் பெரிய அஸ்திபாரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரோடொருவர் அதிகமாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் பொழுது நல்லா மற்றவர் காது கொடுத்து கேட்கணும். லிசனிங், நல்ல ப்ராப்பர் லிசனிங் இருந்துச்சுன்னா நல்ல புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். அல்லேலூயா. அதே மாதிரி எல்லாரும் எல்லாம் வாய் திறந்து பேசி தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்வது? அவங்க முகபாவனைகள், அவங்க பாடி லாங்குவேஜ், இவதை வச்சும் நம்ம பலதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் காது வழியாக மட்டும் கிடைக்காது. அப்போது அப்சர்வேஷன், அவங்க முகத்தை உற்று பார்ப்பது, கவனிப்பது, அவங்க அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தாலே அவங்களுடைய மனசு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லை ஏதோ ஒரு பாரத்தோடு இருக்கிறாங்களா, எல்லாமே நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே கணவனும் மனைவியும் கண்டிப்பாக ஒருவர் பேசுவதை அடுத்து ஒரு கேட்க ஆர்வம் காட்டணும், கவனம் செலுத்தணும், அப்போ புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, உற்று நோக்கி எப்படி இருக்கிறாள், எப்படி இருக்கிறார், அவர் முகம் எப்படி இருக்கு, இன்றைக்கு வாடி இருக்கா, மலர்ந்து இருக்கிறதா, அல்லது அவருடைய இது எப்படி இருக்கு, அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளும் போது, இதை உற்று கவனிக்கும் போது நிறைய புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஸோ இப்படி ஒருவரை ஒருவர் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்குதான் கோல்ல எழுது அப்படிங்கிறார். அப்படியே புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தல். அல்லேலூயா. சில விஷயங்களில் கணவன் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்களில் மனைவி விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது போட்டி பார்த்துடலாம். நீ சொல்றதா, நான் சொல்றதா, நான் நினச்சதா, நீ நினச்சதா, எங்க வீடா உங்க வீடா, இப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா அது ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள் கொண்டு போய்விடும். இனி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக ஒன்றாக, அப்போ ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு ஒன்றாக முன் செல்லும் பொழுது கர்த்தரும் அதை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நிச்சயமாக அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, ஆதியாகமம் 29 அதிகாரத்திலே யாக்கோபு பதான் அராமுக்கு சென்று அந்த மாமனார் வீட்டிற்கு அவன் போகும் பொழுது அங்கே முன்பின் தெரியாது, யாரையுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் அவன் சந்தித்தது ராகேலை சந்திக்கிறான். அது ஒரு நிகழ்வு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ராகேல் தகப்பனுடைய மந்தையை மேய்த்து கொண்டு வருகிறாள். அவள் கையில் ஒரு மேய்ப்பனுடைய கோல். இவர் ஏற்கனவே மந்தை மேய்க்கிறவர் யாக்கோபு. இப்போ அப்பா வீட்டிலிருந்து பதான் அராமுக்கு போயிருக்கிறார். அங்கே போன உடனே பாருங்க, நமக்கு தெரியும், அப்புறம் யாக்கோபு தான் அங்கே ஃபுல்லாக இன்சார்ஜ். லாபானுடைய மந்தைகளையும் மேய்ப்பார், தனக்கு சம்பளமாய் கொடுக்கப்பட்ட ஆடுகளை 3 பயண தூரத்தில் வைத்து அதையும் நடத்துவார். இப்படி பெரிய ஒரு மேய்ப்பனின் கோல் அவருக்கு. அப்போ யாக்கோவும் மேய்ப்பன், ராகேலும் மேய்ப்பன், ரெண்டு கோலும் ஒன்றாகும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இவர்கள் இருவரும் வெவ்வேறு படிப்புகள் படித்து பணிகள் செய்து அப்படியே வாழ்க்கையில் முன் செல்லும் பொழுது, இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை வைத்து நம் எல்லாருக்கும் தான் வேதம் போதிக்கிறது. அப்போ கணவன் செய்கிற வேலை, மனைவி செய்கிற வேலை, ரெண்டு பேருடைய வேலையிலும் கூட நான் சொன்னது போல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் உதவிகரமாயிருந்து, இருவரும் சேர்ந்து அந்த பாரங்களை சுமக்கும் பொழுது எளிதாக இருக்கும். அல்லேலூயா. கணவனுடைய வேலையில் மனைவி கூட போய் இருக்க முடியாது. சிலருக்கு தான் அந்த பாக்கியம், ஒரே பிசினஸ் நடத்துறாங்க, கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து நடத்துறாங்க, பெரிய பாக்கியம்தான். எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? கணவன் என்ன வேலை பண்ணுறார், அங்கே வேலை ஸ்தலத்தில் என்னென்ன நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, என்ன அவருக்கு மதிப்பு உயர்வு பதவிகள் இருக்கிறது, என்ன பாரங்கள் கஷ்டங்கள் அவருக்கு இருக்கிறது,
இதையெல்லாம் மனைவிக்கு தெரியணும். இதே மாதிரி மனைவி வேலை செய்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவளுக்கும் காரியங்கள் கஷ்டங்கள் உண்டு. ஒரு வீடு வீட்டு பெண் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக நினைப்பா, அவ வீட்டில் இருக்கா, அவளுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு. அப்படியா? வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை இல்லையா? எத்தனை வேலைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் வேலை உண்டு. வீட்டில் இருந்தாலும் அந்த கணவன் தன் மனைவியுடைய பாரங்களை சூழ்நிலைகளை நன்றாக புரிந்து கொள்ளணும். இதுக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், மாறி மாறி நல்லா பகிர்ந்து கொண்டா தான் மாறி மாறி புரிந்து கொள்ள முடியும். சில கணவன்மார் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அவருக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு கூட மனைவி தெரியாது. அப்போ எப்படி ஒருமனமாக போக முடியும்? மனைவி இவருக்கு சம்பளத்தை பற்றியே தெரியாமல் அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, இவர் என்னெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, கடைசியில் கடனில் போய் சிக்கியிருப்பார். அப்போ இந்த சம்பளம் என்னது, நமக்கு வரவு என்னது, செலவு என்னது, எப்படி போகுது குடும்பம், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன ஆகிறது, அதுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, அது என்ன, இது என்ன, கொஞ்சம் டிஸ்கஷன் இருந்தால் தான், ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா தான், வரவும் செலவும் தெரிஞ்சால் மனைவிமாரும் அது கணக்காக போவார்கள். அல்லேலூயா, ஒத்து போகும் பாருங்க. அப்போ ரெண்டு பேர் தங்களுடைய பணியில் யாக்கோபுடைய கோலும் ராகேலுடைய கோலும் இணைக்கப்பட்டு ஒன்றாக இருந்தாங்க பாருங்க. அந்த யாக்கோபுடைய கஷ்டம் எல்லாம் ராகேலுக்கு நல்லா தெரியும். இவளுக்கு சொந்த அப்பாட்டை தான் அவன் வேலை பார்க்குறான், ஆனாலும் ஒன்றும் ஒழிக்காமல் மறைக்காமல் சொல்லிட்டே இருந்தான். கடைசியில் ஒரு டைம் வந்தது, நாம் புறப்படுவோன்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து ஒருமனமாக புறப்பட்டார்கள். இல்லைன்னா, ஐயோ நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம், நீர் வேணா வீட்டு போகணும்னு சொல்லியிருந்தார்கள்னா எவ்வளோ சங்கடமாக முடிஞ்சிருக்கோம் அன்னைக்கு. அதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல். இது ஒரு நாளில் புரிய வைக்க முடியாது. டெய்லி எல்லாருக்கும் ராத்திரி சாப்பாடு தான் கொஞ்சம் சேர்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு பொதுவாக கிடைக்கும், டின்னர். அதில் அப்பா அம்மா பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் பேசி எடுத்து சாப்பிட்டு ஒவ்வொரு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும் போது குடும்பம் ஒற்றுமையாய் முன் செல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாய் ஒன்றை சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 11:7 கர்த்தரிப்படியாய் சொல்லுகிறார், கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்த்து என்று சொல்லுகிறார். இங்கே தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் நம்மை மேய்க்கிறத பற்றி சொல்றாரு, ரெண்டு கோல்களை வைத்து மேய்ப்பேன் அப்படிங்கிறார். ஒன்று தமிழ் வேதாகமத்திலே அனுக்கிரகம் என்ற கோல், ஆங்கிலத்திலே பியூட்டி ஆர் கிரேஸ், அனுக்கிரகம் கிருபை அழகு என்ற ஒரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஒரு அழகு என்ற கோலினால், கிருபை என்ற கோலினால் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது தமிழ் வேதாகமத்தில் நிக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் அது வந்து பாண்ட் ஆர் யூனியன், அந்த மாதிரி ஒரு கோலையும் வைத்து நடத்துவேங்கிறார். உங்களை இணைத்து இணைத்து, ஒரு பாண்ட், ஒரு பெரிய இணைப்பு, ஒரு பெரிய பிணைப்பு, பிணைப்பு அதான் பாண்ட். ஸோ அப்படி இணைத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒருவரையொரு புரிந்து கொண்டு அனுசரித்து அன்பாக வாழுங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய வேலை, உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், அவர் உங்களை கிருபை என்ற கோலினால் மேய்ப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை பிணைப்பு என்ற கோலினால் அவரும் என்ன செய்வார், இணைத்து அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த நல்ல அனுபவங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கிருபையும் ஐக்கியமும் இவர்கள் வாழ்வில் நிறைந்திருப்பதாக. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு கல்யாண வீட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு இந்த மணமகன் களிக்காவலையிலிருந்து வந்து கம்பளாறு சபை என்கிற இந்த மேடையிலே இந்த மணவாட்டியை கைப்பிடித்து தன் தகப்பன் வீட்டிற்கு, தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகிறார். இதே மாதிரி நம்முடைய ஆத்ம மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வீட்டிலிருந்து ஆகாயம் என்கிற மேடையிலே இறங்கி வருவார். திடீரென்று வருவார், எக்கால துணியோடு வருவார். அப்படி வரும்பொழுது சபையாகிய மணவாட்டி அவருக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு அந்த ஆகாயம் என்ற மேடையிலே ஆத்ம மணவாளன் இயேசுவோடு சேர்ப்பார். இயேசு நம்மை சேர்த்து கொண்டு, சபையை சேர்த்து கொண்டு அவருக்கும் நமக்கும் பிதாவாக இருக்கிற தேவன் அண்டை கொண்டு செல்லுவார். நித்தியம் ஆரம்பமாகும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு கல்யாணங்களும் அந்த இயேசு கிறிஸ்து சபையை சேர்த்துக்கொள்ள வரக்கூடிய அழகான நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து காட்டி கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இயேசுவின் வருகையை நினைத்து கொள்ளுங்கள். வருகை வெகு வெகு சமீபமாகவே இருக்கிறது. அல்லேலூயா.
சீக்கிரமா இயேசு வருவார். இந்த வசனத்தின்படி நீங்கள் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு உடன்படிக்கை செய்தலாகிய தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் அருளுகிற பரிசுத்த ஆவியாகிய பரலோக முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும். ஆவிக்குரிய சபையில் அங்கம் வைத்து இந்த பரிசுத்த வேத சத்தியத்தின் ஒழுங்கிலும் பரிசுத்த ஆவி நடத்துதலிலும் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். திடீரென்று இயேசு வருவார். இந்த மணவாளன் வந்தவுடனே மணவாட்டியை கொண்டு அவர் பக்கத்தில் கொடுத்தது போல இயேசு ஆகாயத்தில் வரும்பொழுது இவ்விதமாய் ஆயத்தமாய் இருக்கிற நம்மை ஆவியானவர் கொண்டு இயேசுவோடு சேர்ப்பார். அல்லேலூயா. இந்த காரியத்தை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் ஆயத்தமாகுங்கள். இந்த பிள்ளைகளையும் இந்த வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.